தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ரொம்ப ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு விஷயம். மூங்கில் மரத்தில் உருவாகக்கூடிய அபூர்வ வைரங்கள், கற்கள், இதை பற்றி பார்க்குறோம். மூங்கில் மரத்தில் வைரமா அப்படின்னு நினைக்க வேணாம். இது ஒரு தற்காலத்தில் இது அழிந்து போன மறைந்து போன ஒரு விஷயந்தான். இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்லேயுமே வச்சுருந்தது தான். இது நம்ம வீட்டில் இந்த சாலிகிராம கல், சங்கு, சந்தனம், இந்த மாதிரி சில வாஸ்து சார்ந்த பொருட்கள், இறைநிலை சார்ந்த பொருட்கள் வைக்கிற மாதிரியே அந்த காலத்தில் இது சாதாரணமாக வச்சுருந்தது தான். பிற்காலத்தில் இது ரொம்ப மறைஞ்சு போய் இப்போ அழிஞ்ச போயிடுச்சு. மூங்கில் மரத்தில் வைரம் உருவாகினா இப்போ மூங்கில் மரத்தை வச்சுருக்கோம், எல்லோரும் போய் வெட்டி ஒரு வைரத்தை எடுத்துக்கலாமா? விலை எவ்வளோ போவோம்? லட்சங்கள் கோடிகள் போவோமா? அப்படிலாம் இல்லை. சாலி கிராமக்கள், இந்த வளம்பொறி சங்கு, 108 முக ருத்ராட்சம், அஞ்சனக்கல், மச்சக்கல், சந்தனக்கட்டை, வீணை, இந்த மாதிரியான எவ்வளோ விலை மதிப்பற்ற, எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைப்பதே ஒரு அபூர்வம் அப்படின்ற விஷயத்தில் இந்த கல்லும் ஒன்று. அது என்ன கல், எப்படி உருவாகணும்னு பார்த்திங்கன்னா, மூங்கில் மரம் இருக்கிற இடத்துல போய் நாங்கள் வெட்டி எடுத்தால் எடுத்துக்கலாமா? அப்படிலாம் வெட்டி எடுக்க முடியாது. ஒரு மூங்கில் மரம், மூங்கில் குருத்து வரணும்னா 13 வருஷம். இது மூங்கில் அரிசின்றது நாட்டு மருந்து கடையிலையும் விற்கிது. அதை சித்த வைத்தியத்தில் சிலர் பயன்படுத்துகிறாங்க. யானைகள் பார்த்திங்கன்னா காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைய சாதாரணமாக உடச்சி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அது மூங்கில சாப்பிட்றதில்ல, மூங்கில் குருத்தை தான் சாப்பிடும். அதுலேயும் அதில் இருக்கக்கூட அரிசிகளை தான் சாப்பிடும். அதனால தான் அந்த யானைக்கானது அவ்வளோ பழம் முக்கியமானது. இது அதே யானை பழம் நமக்கு வேணும்னா அந்த மூங்கில் அரிசி தாராளமாக பயன்படுத்தலாம். அந்த காலத்தில் இது சாதாரண அரிசியாகவே இருந்தது, இப்போ இல்லை. இப்போ நாட்டு மந்த கடையில் 50 கிராம் வாங்கி பொடி பண்ணி பாலில் கலந்து குடிக்கிறாங்க. இந்த வைரங்கள், இந்த கற்கள் எப்போ உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்று வச்சு, மூங்கில் கன்று வச்சு 13 வருஷம், அதிலிருந்து 17 வருஷத்துக்கு உள்ள, 13லிருந்து 17 வருஷத்துக்கு உள்ள அதனுடைய வேர் பகுதிக்கும் தண்டு பகுதிக்கும் நடுவில். அப்படி இல்லைன்னா, அங்கே இல்லை அப்படின்னா அப்போ இது சொன்னது போய் அப்படி இல்லை, அந்த மூங்கில் மரத்தில் ஏதோ ஒரு கணுவுக்கும் தண்டுக்கும் நடுவில், அதாவது கரும்பு கணு வருது இல்லையா, அந்த மாதிரி மூங்கிலே 2 கணு இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கல் இருக்கும். அது லைவாகவும் சிலர் எடுத்து காமிச்சிருக்காங்க. யூடியூப்பில் பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க. பேம்பு பேர்ல், அதாவது மூங்கில் முத்து அப்படின்னு அவங்க வச்சுருக்க பேர். இது ஜெம்ஸ்னால் சொல்லலாம், பேம்பு ஜெம் ஜெம்ஸ்னு போட்டாலும் வருது. பேம்பு பேர்ல்ஸ், PEARL அப்படி போட்டாலும் வரும். இது நம்ம சொல்லியிருக்கிறது, சித்தர்கள் சொல்லியிருக்குது, மூங்கில் வைரம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அது கல்லாகவும் சொல்லலை, மற்றதாகவும் சொல்லலை. அதை வைரத்துக்கு இணையாக சொல்லியிருக்கக்கூடிய கற்கள். இதை வீட்டில் வச்சுருந்தோம்னாலே ஒரு விசேஷமான தன்மை, பாசிட்டிவ் எனர்ஜி வர்றத நம்ம தாராளமாக பார்க்கலாம். அந்த 13லிருந்து 17 வருஷத்துக்குள்ளே வரும்போது அந்த கணுவையோ அல்லது வேர்க்கும் தண்டுக்கு பகுதியில் வெட்டி பார்த்திங்கன்னா அந்த கற்கள் வரும். அதனுடைய விலைகள், விலை மதிப்பே அற்றது. நீங்கள் 108 முக ருத்ராட்சமோ, 1 முக ருத்ராட்சமோ, லிங்கத்துடன் கூடிய ஒரு ருத்ராட்சமோ, ஓங்காரம் சேர்ந்து வர மாதிரி ருத்ராட்சமோ, புனுகு, கோரஜனை, கஸ்தூரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. இதை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மரங்கள் இது இருக்குமா அப்படின்னு நினச்சி வெட்டிட்டு உள்ளே பார்க்குறது அதெல்லாம் வேணாம். நீங்கள் ஒரு வேளை உங்கள் வீட்டு தோட்டங்கள்லையோ உங்களுக்கு தெரிந்த இடங்கள்லையோ இத்தனை வருஷங்கள் கழித்து, இத்தனை வருஷம் கன்ஃபர்மேஷன் ஆகி அது உங்களுக்கு சொந்தமானதாக இருந்தால் வெட்டி பார்க்கலாம். காடுகள், மேடு, மலைகள்னு போய் மொத்தத்தையும் வெட்டி சாய்ச்சி உள்ளே தேடி பார்த்தீங்கன்னா ஃபெயிலரும் ஆகலாம். இது சித்தருடைய ஆசிகளும் அதற்கான தகுதி இருக்கிறவர்களும் மட்டுமே கிடைக்கின்றது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. மரத்துக்குள்ளே தானே இருக்குது, வெட்டி எடுத்துகிட்டு போய் வித்தரலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. இது கிடைக்கிறதே ஒரு அபூர்வமான விஷயந்தான். கஸ்தூரி ஒருத்தர் பார்க்குறது எவ்வளோ கஷ்டமோ, அது கிடைச்சி பயன்படுத்துறது எவ்வளோ கஷ்டமோ, வளம்புரி சங்கு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ, அதுக்கு இணையானது இந்த மூங்கில் மரத்தில் உருவாகக்கூடிய வைரங்கள். இதை வைரம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும், அந்த மூங்கில் மரத்துக்கான சக்தி அந்த வைரம் உள்ளே இருக்கிறதால தான் வருது. வாஸ்து மூங்கில் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க.
சிலர் ஆஃபீஸ் டேபிள் மேலேயும் சின்னதாக வச்சு வளர்த்துக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருதான் பார்க்கலாம் டேபிள் மேலே, வாஸ்து மூங்கில். அது அப்படிலாம் இல்லை, உண்மையிலேயே அந்த கற்கள் உருவாகி அதுக்கு மூலியமாக அதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய சக்திகள் சுற்றி பரவனால் மட்டுமே அது வாஸ்து மூங்கிலாகி அந்த சுற்று வட்டாரங்களுக்கும் அது இருக்கக்கூடிய நல்ல பூமிக்கும் அந்த சொந்தக்காரருக்கும் நல்லது செய்யுமே தவிர, இந்த மாதிரி சிறுங்குடி சின்ன கொடி டேபிள் மேலே வைக்கிற மூங்கிலால் எந்த விதமான பயனும் இல்லை. இது நம்ம மூங்கில் வைரத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ இல்லையோ, கூடுமான வரைக்கும் ஒரு மூங்கில் மரத்தை நம்ம வீட்டு வாசல்லையோ பின்புற தோட்டங்கள்லையோ வச்சு வளர்த்துட்டு வந்தோம்னா அது வளர வளர நம்ம வளர்ச்சியும் தாராளமாக அதிகரிக்கும். அந்த வைரங்கள் கற்கள் என்று சொல்லக்கூடியது உள்ளே உருவானால் இன்னும் நமக்கு நல்லதே நடக்கும். கூடுமான வரை இருப்பதை அழித்து வைரத்தை எடுக்காமல் நீங்கள் வைத்து வளர்த்து உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷனை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். நம்ம அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறது மரத்தில் மட்டும்தான் அந்த வைரங்கள் உருவாகுதா, கற்கள் உருவாகுது அப்படி இல்லை, சராசரியாக ஜீவராசிகள் எல்லாத்துலேயுமே அந்த கற்கள் உருவாகும். அடுத்த பதிவில் கடல் சார்ந்த ஒரு ஜீவராசியிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு அபூர்வ கற்களை பற்றி போட இருக்கேன். நன்றி.